அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தொலைக்காட்சி வழியான கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, உங்களுக்கான பொது பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே குருகுலம் நிகழ்ச்சியினுடைய வழிகாட்டல் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். எனவே நிகழ்ச்சியை தவறாது பாருங்கள். உங்கள் சந்தேகங்களை உங்கள் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான வகுப்பறையை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறார் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் திரு தங்க வடிவேல் அவர்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து உங்கள் ஆசிரியரோடு இணைந்திருங்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் குருகுலம் வகுப்பறையூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமாள் அடைகின்றேன். மாணவ செல்வங்களே, உங்கள் வீட்டில் மாமரம் இருக்கின்றது. இந்த உங்கள் வீட்டில் இருந்து மாமரத்துக்குள்ள தூரங்களை நீங்கள் எவ்வாறு அளந்து பார்த்தீர்கள்? ஆம், மீட்டர்கோலை பயன்படுத்தி அளந்திருப்பீர்கள். இப்போ இந்த நீளமும் தூரம் நீங்கள் தரம் மூன்றிலிருந்து தரம் நான்கு தரம் ஐந்தில் இந்த நீளம் தூரம் சம்பந்தமான விடயங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ ஒரு பொருளின், அதாவது மில்லி மீட்டரில் சில பொருட்களை நீங்கள் அளப்பீர்கள். அதாவது மில்லி மீட்டர் அளக்கின்ற போது ஒரு கண்ணாடியின் தடிப்பு அல்லது கம்பியின் தடிப்பு அல்லது பலகையின் தடிப்பு, இதை நாங்கள் மில்லி மீட்டரில் அளக்கின்றோம். நாங்கள் சிறிய பொருட்களை, ஒரு பெஞ்சிலின் நீளம், ஒரு பேனையின் நீளம், ஒரு புத்தகத்தின் நீள அகலங்களை நாங்கள் அளப்பதற்கு சென்டிமீட்டர் பயன்படுத்துகின்றோம். நாங்கள் வகுப்பறையின் நீளங்கள், இரண்டு மடங்களுக்கிடையிலான தூரங்கள், அதாவது ஒரு காணியின் நீளங்கள் அகலங்களை அளப்பதற்கு நாங்கள் மீட்டர்கோலை பயன்படுத்துகின்றோம். இதைவிட மிக முக்கியமான ஒன்று, நாங்கள் நகரங்களுக்கிடையான தூரங்களை, பெரிய தூரங்களை, நகரங்களுக்கிடையான தூரங்களை அளப்பதற்கு கிலோமீட்டர் பயன்படுத்தப்படுகின்றது. அதான் பிள்ளைகளே, நாங்கள் இன்று கற்கப் போகின்ற விடயமும் அதுதான். அதாவது நாங்கள் இன்று கற்கப் போகின்ற விடயம் நீளமும் தூரம். சற்று வாருங்கள், பாறை விடுவோம். இந்த பாருங்கள், அழகான மரம் காட்டப்பட்டுகின்றது. இந்த மரத்துக்கும் வீட்டுக்கும் இடையிலான தூரம், வீட்டுக்கும் சீமரத்துக்கிடையான தூரங்கள் எங்கள் மீட்டர்கோலினால், அதாவது மீட்டரில் காட்டப்பட்டுகின்றது. இதை பாருங்கள், நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் நீளமும் தூரமும். இந்த நீளமும் தூரத்தில் மூன்று கற்றல் பெயர்கள் காணப்படுகின்றன. சற்று பார்ப்போம். பெரிய நீளத்தை அளக்கும் அலகாக கிலோமீட்டரையும் அதன் நியம குறியீட்டையும் இனங்கண்டு பயன்படுத்துவர். இரண்டாவது கட்டப்பெயராக கிலோமீட்டர் மீட்டர் அலகு மாற்றங்கள் செய்வர். மூன்றாவது கட்டப்பெயர்கள் கிலோமீட்டர் மீட்டர் அடங்கிய எளிய கூட்டல் மற்றும் கழித்தல் பிரச்சனைகளை தீர்ப்பார். இந்த கட்டற்பர்கள் ஊடாக நாங்கள் இந்த நீளமும் தூரமும் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இலகுவாக கற்க முடியும். இதை பாருங்கள், இப்போ சென்டிமீட்டரில் நியம சென்டிமீட்டரின் நியம குறியீடுகள். இதை பாருங்கள், சென்டிமீட்டரின் நியம குறியீடுகள் சிஎம், அதாவது சிஎம் எவ்வாறு தான் எழுத முடியும்? இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், நாங்கள் சிஎம் இவ்வாறு எழுதினால் அது தவறானது என்று உங்களுக்கு, நீங்கள் இவ்வாறு எழுதினால் அது பிழையாக பிழையடையாளம் விடப்படும். இந்த பாருங்கள், இங்கே சி பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு, எம் சிறிய எழுத்தில். அதாங்க குறியீடுகளை எழுதுகின்ற போது, நியம குறியீடுகளை எழுதுகின்ற போது நாங்கள், அதாவது சிறிய ஆங்கில எழுத்தை நாங்கள்
பயன்படுத்த வேண்டும். அதாவது அந்த குறியீடும் பிழையானது. இங்கே பாருங்கள், சி சிறிதாகவும் எம் பெரிய எழுத்தாகவும் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த குறியீடும் பிழையானது. அப்போ மிகவும் சரியானது பாருங்கள், சி எம் சரியாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நீங்கள் நியம குறியீட்டை, சென்டிமீட்டருக்கான நியம குறியீட்டை நீங்கள் எழுதுகின்ற போது இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை பாருங்கள், 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். அதாவது நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சிறிய அலகு, அதாவது நாணயங்களின் தடிப்புகள், கண்ணாடியின் தடிப்புகள் போன்றவற்றை அளப்பதற்கு மில்லிமீட்டர் பயன்படுத்தப்படுது. 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். இதை பாருங்கள், மீட்டருக்கான நியம குறியீடு, நாங்கள் மீட்டருக்கான நியம குறி எம்மை எவ்வாறு எழுத முடியாது, அது பிழையானது. அடுத்தது இதை பாருங்கள், மிகவும் எம் சரியாக இந்த முறையில் நியம குறி எழுதப்பட வேண்டும். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அதற்கு போவோம், கிலோமீட்டருக்கான நியம குறியீடு, கிலோமீட்டருக்கான நியம குறியீடு. இதை பாருங்கள், கிலோமீட்டருக்கான நியம குறியீடு கேஎம் இவ்வாறு தான் எழுத வேண்டும். இதை பாருங்கள், ஒரு மாணவன் இவ்வாறு எழுதப்பட்டது. இது நாங்கள் இந்த நியம குறியீடு சரியா பிள்ளையா, ஓ இந்த அவர் கேயும் எம்மையும் பெரிய ஆங்கிலத்தை பயன்படுத்த மாதிரியால் அந்த நியம குறியீடு பிள்ளையாக எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு மாணவன் எழுதப்பட்ட இதை பாருங்கள், இவர் எம்மை சரியாக எழுதி கேயை பிள்ளையாக எழுதிக்கின்ற, அப்போ இந்த குறியீடும் பிழையானது. அதபாப் இங்கு கே சரியாக எழுதப்பட்டு எம் பிழையாக எழுதப்பட்டிருக்கு, அப்போ இந்த குறியீடும் பிழையானது. இது கேயும் எம்மும் சரியாக எழுதப்பட்டிருக்கு, அப்போ இந்த குறியீடு சரியானது. அப்போ நாங்கள் நியம குறியீட்டை எழுதுகின்ற போது சிறிய ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இங்கே உங்களுக்கு அளவுகள் போடப்பட்டிருக்கு. இது நாங்கள் இங்கே தரம் 3, 4 இதில் கட்ட விடயங்கள். இங்கே பாருங்கள், 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர், 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்போ எங்களுக்கு நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம் இந்த மீட்டர் கிலோமீட்டர் விடயத்தை நாங்கள் வந்து பார்ப்போம். இதை பாருங்கள், இதை பாருங்கள், நீங்கள் வீதி செல்லுகின்ற போது சில வீதி பலகைகளில் இவ்வாறு காட்டப்பட்டிருக்கும், கிலோமீட்டர் அளவுகள் இவ்வாறு காட்டப்பட்டிருக்கும். இந்த இப்படி அதாவது கொட்டுவா எப்படி காட்டப்பட்டிருக்கு, மாத்தறை எவ்வாறு காட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். கிலோ அதாவது 12 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர்னு காட்டப்பட்டிருக்கு. இதை விட நீங்கள் சில இடங்களில் இப்போ கிராமப்புறங்களில் நீங்கள் பார்க்குற போது அங்கே பெரும்பாலும் இப்படியான கல், அதாவது கல்லில் கிலோமீட்டர் குறிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நாங்கள் நாளாந்தம் அவதானிக்கக்கூடிய விடயங்கள். வீதிகள் வீதி ஓரங்களில் இவ்வாறு அதாவது 2 நகரங்களுக்கிடையிலான தூரங்கள் இவ்வாறு காட்டப்பட்டிருக்கும். நாங்கள் இன்று பார்க்க போகிறபடியும் அலகு மாற்றம். அப்போ உங்களுக்கு தெரியும், 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்போ அப்படி பாருங்கள், மீட்டர் அளவுகளை கிலோமீட்டரில் எழுதுக. இதை பாருங்கள், இப்போ இதெல்லாம் நீங்கள் தரம் 3
தர நான்கில் கட்ட விடயங்கள் இதை பார்ப்போம். நாங்கள் தர நான்கில் கட்ட விடயங்களை ஒரு நினைவூட்டல் செய்வோம். இதை பாருங்கள், இப்போ 3000 மீட்டர். அப்போ இந்த 3000 மீட்டரை நாங்கள் எவ்வாறு கிலோமீட்டர்கள் என்று பார்ப்போம். இதை பாருங்கள், அப்போ இந்த தெரியும், நாங்கள் பார்த்தோம், அதாவது 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் உண்டு. அப்போ 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இங்கே தரப்பட்ட விடை எவ்வளவு, தரப்பட்டது 3000 மீட்டர். அப்போ இந்த 3000 மீட்டரை நாங்கள் 1000 வகுக்கின்ற போது, அதாவது 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்கிறபடியால், அப்போ நாங்கள் 3000 மீட்டரை 1000 வகுக்கின்ற போது நாங்கள் 5வது ஆண்டுபடியால் இந்த மேல் 3 பூஜ்ஜியத்தையும் கீழ் 3 பூஜ்ஜியத்தையும் பெற்றுகின்ற போது அங்கே விடை 3 கிலோமீட்டர் வரும். அப்போ இதுக்கு விடை 3 கிலோமீட்டர். அதே மாதிரி 13000 மீட்டரை நாங்கள் 1000 சுருக்கின்ற போது எவ்வளவு, நாங்கள் இந்த 3 பூஜ்ஜியத்தையும் பெற்றுகின்ற போது இங்கு இதை பாருங்கள், அந்த 3 பூஜ்ஜியத்தையும் கீழ் 3 பெற்றினால் மீதியாக உள்ளது 13 கிலோமீட்டர். இதான் நாங்கள் மீட்டர் அளவுகளை கிலோமீட்டர். இதை விட நீங்கள் இதை விட வேறு விட, அதாவது வேறு வேறு, அதாவது 1000 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றலாம், 2000 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றலாம், 5000 மீட்டரை எவ்வாறு கிலோமீட்டரில் வர்றது, இதே மாதிரி நீங்கள் வேறு பயிற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தேர்ச்சியை, நீங்கள் இந்த அழகு மாற்றம் சம்பந்தமான தேர்ச்சியை நீங்கள் மேலும் உங்களை வீர்த்தி செய்ய முடியும். இதை பாருங்க, கிலோமீட்டர் அளவுகளை மீட்டரில் எழுதுக. நாங்கள் முதல் பார்த்தது மீட்டர் அளவுகளை கிலோமீட்டரில் நாங்கள், இப்போ அடுத்த விடயத்தை பார்க்க போகிறோம். அப்போங்களை தெரியும், 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் உண்டு. அப்போ இந்த தரப்பட்டதை பாருங்கள், தரப்பட்டது 5 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டரில் 1000 சொன்னால் நாங்கள் 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் என்று பார்க்கின்ற போது 5ஐ 1000 பெருக்கின்ற போது அதற்கான விட புறப்படும். அப்போ நாங்கள் 5 நாங்கள் 1000 பெருக்கினால் நீங்கள் என்ன, 5000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் என்று கேட்டால் 5000 மீட்டர். அதே மாதிரி இதை பாருங்கள், 7 கிலோமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றுகின்ற போது, அதாவது 7ஐ 1000 பெருக்கோம். ஏன் அந்த 1000 நாங்கள் பெருக்கின்றோம், அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் என்ற வகையாக. அப்போ நாங்கள் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் சொன்னால், அப்போ 7ஐ 1000 பெருக்கின்ற போது அங்கு 7000 விடையாக வருகின்றது. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பாருங்க, கிலோமீட்டர் மற்றும் மீட்டர் அளவுகளை மீட்டரில் எழுதுக. கிலோமீட்டர் மற்றும் மீட்டர் அளவுகளை மீட்டரில் எழுதுக. இந்த பார்ப்போம், இல்லை நீங்கள் தரம் 4 கட்ட விடயங்கள். இந்த பாருங்கள், இப்போ 2 கிலோமீட்டர் 350 மீட்டர். 2 கிலோமீட்டர் 350 மீட்டர். அதை நாங்கள் எவ்வாறு நாங்கள் மீட்டருக்கு மாற்றோம்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், எங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர். அப்போ 2 கிலோமீட்டர் 2000 மீட்டர் அங்கால 350 மீட்டர் அப்படியே வரும். அப்போ 2000 மீட்டரையும் 350 மீட்டரையும் நாங்கள் கூட்டுகின்ற போது 2350 மீட்டர் வரும். டிபி சொல்கிற மாதிரியாக கவனிங்கள், 2 கிலோமீட்டர் 350 மீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றுகின்ற போது, இங்கு 2 கிலோமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றினால் 2000, ஏன் சொன்னால் 1 கிலோமீட்டரில் 1000 என்றபடியால், அப்போ 2 கிலோமீட்டர் 2000 மீட்டர் 350 அப்படியே வரும். அப்போ சென்றையும் கூட்டுகின்ற போது 2350 மீட்டர். அப்போ அதே மாதிரி இதை மாற்றுவோம், 25 கிலோமீட்டர். அப்போ 25 கிலோமீட்டர் நாங்கள் 1000 பெருக்கின்ற போது எவ்வளவு, 25000
மீட்டர் 25,000 மீட்டரையும் 50 மீட்டரை நாங்கள் கூட்டுகின்ற போது 25,050 மீட்டர். அப்போ இது சம்பந்தமான விடயங்கள் நீங்கள் இதை விட நிறைய உங்களை பாடப்புத்தகங்களில் நிறைய பயிற்சிகள் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் செய்து அதற்கான தேர்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை பார்ப்போம். மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை, மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் எழுதுக. இந்த பாருங்கள், 5,750 மீட்டர் முதலாவது தரப்பட்ட விடயங்களுக்கு 5,750 மீட்டர். அதை எவ்வாறு செய்யணும் பார்ப்போம் பார்ப்போம். இந்த பாருங்கள், அப்போ இது நாங்கள் 1,000 மடங்குகள். அப்போ 1,000 மீட்டர் 1,000 மீட்டர் 1 கிலோமீட்டர், 2,000 மீட்டர் 2 கிலோமீட்டர், 3,000 மீட்டர் 3 கிலோமீட்டர், 4,000 மீட்டர் 4 கிலோமீட்டர், அப்போ 5,000 மீட்டர் 5 கிலோமீட்டர். அப்போ இதில் நாங்கள் 1,000 மடங்காக பார்க்குற போது நாங்கள் எவ்வளோ எழுதலாம் சொன்னால் 5,000 மீட்டர் அங்கால 750 மீட்டர் எழுதலாம். இதை நாங்கள் அவங்க கேட்கப்பட்டவங்களுக்கு என்ன கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில், அப்போ 5,000 மீட்டரை நாங்கள் இந்த 5,000 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றினமாக இருந்தால் அலகு மாற்றம் செய்கின்ற போது இங்கே 5,000 மீட்டர் 5 கிலோமீட்டராக மாறும். 5,000 மீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த 750 மீட்டர் அப்படியே அதான் கேட்கப்பட்டிருக்கு. மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் எழுதுக. அப்போ 5,750 மீட்டரை நாங்கள் கிலோமீட்டர் மீட்டரில் எழுதுகின்ற போது 5 கிலோமீட்டர் 750 மீட்டர். அந்த பாபம் 4,080 மீட்டர் 4,080 மீட்டர். இதை நாங்கள் எவ்வாறு பார்ப்போம். அப்போ இதை நாங்கள் 1,000 மடங்குகள் எழுதுகின்ற போது 4,080 மீட்டர் எழுத முடியும். அப்போ 4,000 மீட்டரை நாங்கள் கிலோமீட்டருக்கு மாற்றினால் உங்களுக்கு தெரியும் 1,000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர் படியால், அப்போ 4,000 மீட்டரும் 4 கிலோமீட்டர் அங்கால 80 மீட்டர் அப்படியே வரும். அப்போ இதுக்கு விடை எவ்வளவு 4 கிலோமீட்டர் 80 மீட்டர். இப்போ இது சம்பந்தமாக பயிற்சி உங்களை தலைமைந்து பாடப்புத்தத்தில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயான நேரத்தில் என்ன நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உதவியோ நீங்கள் நாங்கள் செய் அந்த பயிற்சியில் ஈடுபடுகின்ற போது நாங்கள் அது சம்பந்தமான கூட விடயங்களை கட்டிக்கொள்ளலாம். கிலோமீட்டர் மீட்டர் அடங்கிய எளிய அடங்கிய கூட்டல் பிரசனங்களை தீர்ப்பாருங்கள். கிலோமீட்டர் மீட்டர் அடங்கிய கூட்டல் பிரசனங்களை தீர்த்தல். நாங்கள் கூட்டுகின்ற போது நாங்கள் முதலாவது நாங்கள் பார்ப்போம் எளிய எப்படி நோமல், அதாவது அப்படியே மீதியை அப்படி கொண்டு போகாமல் நாங்கள் நேரடியாக எப்படி கூட்டி போகிறப்படும். புறவு மிகுதி வந்தால் அது 1,000க்கு மேற்பட்ட அப்படி கொண்டு போகிறோம். அப்போ நாங்கள் நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம்னு சொன்னால் நாங்கள் கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளை கூட்டுகின்ற போது அந்த மீட்டருக்கான கூட்டுத்தொகையானது அந்த மீட்டருக்கான கூட்டுத்தொகையானது 0.003 999 வரைக்குள்ளே வந்தால் நாங்கள் அப்படியே மீட்டரில் போடலாம். அதுக்கு 1,000க்கு மேற்படுமாக இருந்தால் தான் அது கிலோமீட்டரை கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் 1,000 மீட்டர் 1 கிலோமீட்டர் என்ற வகையால். அப்போ நாங்கள் திருப்பி சொல்கிற மாதிரியாக கவனியுங்கள், நாங்கள் மீட்டரை கூட்டுகின்ற போது அதாவது 0.999 வருமாக இருந்தால் நீங்கள் அப்படியே மீட்டர் என்ற அதுக்கு நேர் அப்படியே போட முடியும். இதை பார்ப்போம். இதை பாருங்கள், நாங்கள் இப்போ இது நாங்கள் இப்போ எளிய கூட்டலை வாங்க பார்ப்போம். இது பாருங்க, கிலோமீட்டர் மீட்டர் மேலே போடப்பட்டிருக்கு. 1 கிலோமீட்டர் 100 மீட்டர், 3 கிலோமீட்டர் 750 மீட்டர். அப்போ இதை நாங்கள் நேரடியாக கூட்டலாம். இப்போ நாங்கள் கூட்டுவோம். இப்போ பாருங்கள், 0.00 5 1 7 8. அப்போ இது என்னது எங்களுக்கு 900க்கு அதாவது 900
99 உட்பட்டதாக இருக்கு. அப்போ நாங்கள் அப்படியே போடுறோம். அப்போ அந்த பாவம் கிலோமீட்டர் கூட்டுவோம், ஒன்று மூன்றும் நான். அப்போ இதை நாங்கள் கூட்டுன போது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடையானது 4 கிலோமீட்டர் 750 மீட்டர். அப்போ அடுத்த நான் பார்ப்போம், இதை பாருங்கள், 16 கிலோமீட்டர் 250 மீட்டருடன் 13 கிலோமீட்டர் 400 மீட்டரை நாங்கள் கூட்டுகின்ற போது பார்ப்போம். நாங்கள் இப்போ நாங்கள் சரியாக இடப்பெறும் மாதிரி சரியாக இருக்கின்றோம். நாங்கள் 0, 0, 0, 5, 0, 5, 2, 4, 6 ஆறும் அப்போ இல்லை நாங்கள் மீதி அங்கே கொண்டு போக தேவையில்லை. ஏன் சொன்னால் 999க்கு உட்பட்ட வரியால் இதை பாருங்கள். இப்போ கிலோமீட்டர் கூட்டப்புறம் 6, 3, 9, 1, 1, 2 அப்போ 29 கிலோமீட்டர் 650 மீட்டர். அதை பார்ப்போம் நாங்கள், இதை பார்ப்போம். நாங்கள் இதில் வந்த என்ன, நாங்கள் இதில் அப்போ இப்படி வந்தால் நாங்கள் என்ன செய்யணும். அப்போ நாங்கள் முதல் பார்த்தது நேரடியாக இலகுவான கூட்டல் நேரில் அப்படி நாங்கள் போட்டினாங்க. அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான தான். நீங்கள் இந்த பாருங்கள், இது இங்கே தரப்பட்டது 5 கிலோமீட்டர் 350 மீட்டர் 4 கிலோமீட்டர் 800 மீட்டர். அப்போ நாங்கள் இதை கூட்டுகின்ற போது நிச்சயமாக அவங்க பார்த்தால் விளங்கும் அது 1000 தாண்டும். பார்ப்போம், இப்போ நாங்கள் கூட்டி போடுவோம். இந்த பாருங்கள், நாங்கள் 0, 0 கூட்டுற போது என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. 5, 0, 5, 0, 5 3, 8, 3, 8, 11 அப்போ நாங்கள் இந்த இதை அப்படியே போட முடியாது. ஏன் சொன்னால், அதாவது 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அப்போ இது 1000 மேற்பட்டது. அப்போ இதை நாங்கள் என்ன செய்தோம், 1000 நாங்கள் வெளியே எடுக்கின்ற போது இந்த 1150 இருந்து நாங்கள் 1000 மீட்டரை வெளியே எடுக்கின்ற போது அது மீட்டர் கிலோமீட்டர் போகின்ற போது 1 கிலோமீட்டராக மாற்றமடையும். அப்போ நாங்கள் இங்கே பாருங்கள், அப்போ இதில் இருந்து நாங்கள் 1000 நாங்கள் வெளியே சொன்னால் அப்போ மிச்சம் இந்த 1 நாங்கள் எங்கே கொண்டு போகிறோம், வழியாக பாருங்கள், எங்கே போகணும், வழியாக பாருங்கள், எங்கே போகுது, இங்கே போகுது. நாங்கள் சொன்னால் அப்போ 1000 நாங்கள் வெளியே எடுத்தபடியால் அது 1 கிலோமீட்டராக மாற்றமடையுது. இப்போ நாங்கள் 1, 5, 6, 6, 4, 10 இந்த பாருங்க, அப்போ 5 கிலோமீட்டர் 350 மீட்டர் 4 கிலோமீட்டர் 800 மீட்டரை நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடையானது 10 கிலோமீட்டர் 150 மீட்டர். நாங்கள் மிகுதி அந்த அந்த ஒன்றை இஞ்ச கொண்டு கூட்டிக்கிறோம். இப்போ இந்த நுட்பங்கள் நீங்கள் சற்று அவதானிங்கள். அதை பார்ப்போம், இப்போ நான் ரெண்டாக பார்ப்போம். இதில் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் 750 மீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கிலோமீட்டர் இல்லை, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு மீட்டர் மட்டும் தரப்பட்டதால் மீட்டரில் நீரில் போட்டு கூட்டுவோம். அப்போ 1 கிலோமீட்டர் 750 மீட்டருடன் 900 மீட்டரை நாங்கள் கூட்டுகின்ற போது வழியாக பாருங்கள், 0, 0, 0, 5, 0, 5, 7, 9, 16 நாங்கள் 16 அப்படியே போட முடியாது. ஏன் சொன்னால் அது 1000 தாண்டிவிட்டது. அப்போ இந்த 1650 இருந்து நாங்கள் 1000 நாங்கள் எடுக்கின்ற போது 1000 கிலோமீட்டர் எடுக்கின்ற போது அது சரி 1000 மீட்டரை நாங்கள் எடுக்கின்ற போது அது கிலோமீட்டரை போகின்ற போது ஒன்றாக மாற்றமடையும். அப்போ நாங்கள் இந்த ஒன்றை இஞ்ச கொண்டு போகிறோம். இப்போ 1, 1, 2 அப்போ 2 கிலோமீட்டர் 650 மீட்டர் இஞ்ச பாருங்க. நாங்கள் பிரசனங்களை தீர்த்தல் எங்களுக்கு, நாங்கள் இப்போ உங்கள் தவணை பேச்சுகளில் அவங்க நேரடியாக வினாக்கள் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அது நேரடியாக வந்துச்சுன்னா அது அந்த கணியச்சிகை ஆகிய
கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்ன கணிய செய்கை முறையை போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு டாக்கன் நீங்கள் அது கூட்டுவீங்க அல்லது கழிப்பீங்க அல்லது பெருக்குவீங்க அல்லது வகுப்பீங்க. ஆனால் இப்படி வாக்கியம் வசனமாக தருகின்ற போது நாங்கள் அந்த வினாவை வாசித்து அந்த அதை நாங்கள் கூட்டணுமா கழிக்கணுமா அல்லது பெருக்கணுமா வகுக்கணுமாண்டு நாங்கள் அது நாங்களுக்கு கட்டாயம் அதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அப்படின்னு சொல்லப்பட்டு பாருங்கள், குமார் வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்கு 14 கிலோமீட்டர் 700 மீட்டர் தூரத்தை பேருந்திலும், 1 கிலோமீட்டர் 900 மீட்டர் தூரத்தை நடந்தும் சென்றான். குமாரின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் எவ்வளவு? அப்போ வீட்டில் அதாவது குமார் வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்காக 14 கிலோமீட்டர் 700 மீட்டர் தூரத்தை பேருந்திலும், 1 கிலோமீட்டர் 900 மீட்டர் தூரத்தை நடந்தும் சென்றான். குமாரின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் எவ்வளவு? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அது மொத்த தூரம் கேட்கப்பட்டது. அப்போ அது அவர் பேருந்தில் சென்ற தூரத்தையும் அவர் நடந்து சென்ற தூரத்தையும் நாங்கள் இரண்டையும் கூட்டுகின்ற போது விடப்பெறப்படும் பாப்போம். இங்கே பாருங்க, பேருந்து சென்ற தூரம் 14 கிலோமீட்டர். இங்கே பாருங்க, இந்த 14 கிலோமீட்டர் 700 மீட்டர் நடந்து சென்ற தூரம் 1 கிலோமீட்டர் 900 மீட்டர். அப்போ நான் கூட்டுகின்ற போது 0 0 0 0 0 0 0 7 9 16 நாங்கள் அந்த அப்படி நான் சொன்ன உங்களுக்கு 1000க்கு மேற்பட்டால் அதை நாங்கள் 1000 வெளியே கொண்டு போவோம் சொல்லி அப்படி நாங்கள் 1000 மிச்சம் 600 மீதியாக இருக்கும். எடுக்கப்பட்ட 1000 அது கிலோமீட்டர் போகின்ற போது 1 மாற்றமடையும். அப்போ 1 4 5 5 3 6 அந்த 1 அப்படியே வரும். அப்போ அவருடைய மொத்த தூரம் எவ்வளவு? அவருடைய மொத்த தூரம் அதாவது 16 கிலோமீட்டர் 600 மீட்டர். அவர் அதாவது குமார் வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்கான அவருடைய மொத்த தூரம் 16 கிலோமீட்டர் 600 மீட்டர். அதபா கிலோமீட்டர் மீட்டர் அடங்கிய கழித்தல் நாங்கள் இவ்வளவு பார்த்து நாங்கள் அதாவது கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளை நாங்கள் எவ்வாறு கூட்டுவது, எளியதாக வந்து எப்படி கூட்டுவது, மிகுதி எப்படி என்ன மாதிரி நாங்கள் 1000க்கு மேற்பட்ட எப்படி கொண்டு போகிறது, அது சம்பந்தமான விடயங்களை பார்த்து நாங்கள் பிள்ளைகளே. இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோம். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க போகிறது அதாவது கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளை நாங்கள் எவ்வாறு கழிப்பது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, கிலோமீட்டர் மீட்டர் அடங்கிய கழித்தல் பிரசனங்களை தீர்த்தல் பார்ப்போம். நாங்கள் முதல் எளியிலிருந்து போவோம். இந்த பாருங்கள், நாங்கள் எளிய கழித்திலிருந்து போனால் இப்போ பாருங்கள், 246 மீட்டர் 3 கிலோமீட்டர் 140 மீட்டர் அப்போ கழிக்கப்படும். அப்போ நாங்கள் 246 மீட்டரை கழிக்கின்ற போது 6 0 போனால் 6 4 4 போனால் 0 2 1 கழிச்சால் 1 6 நாங்கள் 3 கழிக்கின்ற போது 3 இதெல்லாம் நாங்கள் என்ன நீங்கள் இலகுவாக கற்று வந்த விடயங்கள் நோமலாக கழித்தல் பாப்போம். அடுத்த பாப்போம், 28 கிலோமீட்டர் 450 மீட்டரில் இருந்து 16 கிலோமீட்டர் 320 கிலோமீட்டர் நாங்கள் எவ்வாறு கழிப்போம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் சரியாக நாங்கள் முதலாக எழுகின்ற போது அந்த இடப்பொருமானத்தை சரியாக எழுதுனா எங்களுக்கு புல வராது. அப்போ பாருங்கள், 0 0 போனால் 0 5 2 கழிச்சால் 3 4 3 போனால் 1
எட்டிலிருந்து ஆறை கழிச்சம் சொன்னால் இரண்டு, இரண்டில் ஒன்று போனால் ஒன்று. அப்போ நாங்கள் 28 கிலோமீட்டர் 450 மீட்டரில் இருந்து 16 கிலோமீட்டர் 320 மீட்டரை கழிக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடை 12 கிலோமீட்டர் 130 மீட்டர். பார்ப்போம், அடுத்தது நான் பார்ப்போம் இது அந்த அதை சம்மந்தப்பட்டதான். இது பார்ப்போம், இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். எப்படி சொன்னால், இப்போ நாங்கள் கழிக்கின்ற போது பெரிய சாணத்தை இருந்தால் சிறிய சாணத்தை கழிக்க வேண்டும். அதில் இங்கே நாங்கள் மீட்டரை கழிக்கின்ற போது மீட்டர் பாருங்க 45 கிலோமீட்டர் 350 மீட்டரில் இருந்து நாங்கள் 14 கிலோமீட்டர் 850 மீட்டர் கழிக்கப்படும். எவ்வாறு கழிக்கணும் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு என்ன, இந்த 350 மீட்டரிலிருந்து 850 மீட்டர் கழிக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அப்போ நாங்கள் பார்ப்போம், இங்கே இருந்து நாங்கள் ஒன்று அங்கே கொண்டு போகிறோம். இந்த 45 கிலோமீட்டரிலிருந்து நாங்கள் ஒன்றை அங்கே கொண்டு போகிறோம். அப்போ நாங்கள் ஒன்றை கொண்டு போகின்ற போது இங்கே பாருங்கள், நான் இந்த கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் நாங்கள் அதிலிருந்து ஒன்று எடுக்கின்ற போது நம்ம பாருங்கள், நாங்கள் பார்ப்போம், நாங்கள் இந்த 45 ஒன்று எடுக்கின்ற போது அது எவ்வளவாக மாற்றம் அடையுது, 44 மாற்றம் அடையுது. அப்போ நாங்கள் ஒன்றை எடுக்கிறோம், இந்த பாருங்கள் ஒன்று எடுத்தோம். இந்த ஒரு நாங்கள் எடுக்கப்பட்டது 1 கிலோமீட்டர், அந்த 1 கிலோமீட்டர் நாங்கள் அதை மீட்டருக்கு போகின்ற போது 1000 மீட்டராக மாற்றம் அடையும். இந்த பாருங்கள் இந்த 1 கிலோமீட்டர் இங்கே அந்த நாங்கள் எடுக்கப்பட்ட 1 கிலோமீட்டர் அங்கே போகின்ற போது அது 1000ஆக மாற்றம் அடையுது. நாங்கள் எடுக்கப்பட்டது கிலோமீட்டர், அப்போ நாங்கள் இப்போ கொண்டு போனது மீட்டரை கொண்டு வைக்கணும். அப்போ மீட்டரை கொண்டு போன போது அது 1000ஆக மாற்றம் அடையும். இப்போ பாருங்கள், இந்த 1000 இந்த 350 கூட்டுக்கொண்ட போது 1350 கிலோமீட்டர் பாருங்கள், 1000 இந்த 350 கூட்டினா 1350 கிலோ. இப்போ எங்களுக்கு இலகுவாக கழிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு கழிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த 0 பூஜ்ஜியத்தை கழிச்சா 0, 5 கழிச்சா 0, இப்போ 13 போனால் 5. இங்கே நாங்கள் ஒன்று எடுத்தபடியாக 45 ஒன்று எடுத்தபடியாக 44 இருக்குது. இப்போ 4 போனால் 0, 1 போனால் 3. அப்போ நாங்கள் இந்த வழியாக கவனிங்கள், இப்போ 45 கிலோமீட்டர் 350 மீட்டரில் இருந்து 14 கிலோமீட்டர் 850 மீட்டரை நாங்கள் கழிக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடையானது 30 கிலோமீட்டர் 500 மீட்டர். பார்ப்போம் இன்னும் நான் பார்க்கின்ற போது இன்னும் எங்களுக்கு விளக்கமாக இருக்கும். சரி பாருங்கள், அதே விடயங்கள் நாங்கள் இன்னொருக்காக பார்ப்போம், வேறொரு கணக்கு வேறொரு முறையில் பார்ப்போம். அப்போ பார்ப்போம், இது பாருங்கள், 36 கிலோமீட்டர் 730 மீட்டரில் இருந்து 14 கிலோமீட்டர் 800 மீட்டர்னா கழிக்கப்படும். அப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொன்னால் அதாவது எங்களுக்கு மீட்டர் குறைவாக இருக்குது, அப்போ 730 இருந்து 800 கழிக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இந்த 36 நாங்கள் ஒன்றை எடுக்கணும், எடுத்தால் 35 மாற்றம் அடையும். 36 நாங்கள் ஒன்றை எடுக்கின்ற போது அது 35 மாற்றம் அடையும். எடுக்கப்பட்டது 1 கிலோமீட்டர் அது மீட்டர் போக எத்தியாக மாற்றம் அடையும், 1000ஆக மாற்றம் அடையும். அது மீட்டர் கொண்ட போது நாங்கள் எடுக்கப்பட்டது 1 கிலோமீட்டர் அது மீட்டர் போகின்ற போது 1000 மீட்டராக மாற்றம் அடையும். இப்போ 1750 நாங்கள் 730 கூட்டுகின்ற போது 1730. இப்போ 1730 நாங்கள் 800 கழிக்க முடியும். இப்போ பார்ப்போம், 0 கழிச்சால் 0, 0 போனால் சாரி 3 போனால் 3. இப்போ நாங்கள் 15 கழிச்சால் 9. இந்த பாருங்கள்,
ஐந்தில் நம்ம ஒன்று எடுத்தால் 34 ஒன்று தான் 35 இருக்குது. அப்போ 5 4 போனால் 1, 3 1 போனால் 2. அப்போ நாங்கள் இதை நாங்கள் கழிக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடை 21 கிலோமீட்டர் 930 மீட்டர். அப்போ கழிக்கிற முறையில் பாருங்கள், இலகுவான முறை பார்ப்போம். அப்போ நாங்கள் இந்த பிரசனங்களை நாங்கள் தீர்க்கிற பங்கு நேரடியாக வினாக்கள், நேரடியாக இலக்கங்களை கழித்தல், நேரடியாக இலக்கங்களை கூட்டல், நேரடியாக நாங்களாக செய்ய முடியும். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு வசனமாக அது வினாவாக வருகின்ற போது எங்கள் நாங்கள் வாசித்து அதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த பாருங்கள், பயணி ஒருவர் 25 கிலோமீட்டர் 50 மீட்டர் தூர பயணத்தினை 18 கிலோமீட்டர் 500 மீட்டர் இணை புகையிடத்திலும் மீதி பயணத்தை பஸ் வண்டியிலும் சென்றார். அவர் பஸ் வண்டியில் சென்ற தூரம் எவ்வளவு இப்போ பார்ப்போம். இந்த பாருங்கள், அவர் செல்ல வேண்டிய மொத்த தூரம் எவ்வளவு? 25 கிலோமீட்டர் 500 மீட்டர். அவர் புகையிடத்தை சென்ற தூரம் 18 கிலோமீட்டர் 500 மீட்டர். அவர் செல்ல வேண்டிய மொத்த தூரம் 25 கிலோமீட்டர் 500 மீட்டர். அவர் புகையிலத்தை சென்ற தூரம் 18 கிலோமீட்டர் 500 மீட்டர். இப்போ அவர் பஸ் வண்டியில் சென்ற தூரம், அப்போ மொத்தத்திலிருந்து இந்த புகையிலத்தை சென்ற தூரத்தை கழிக்கின்ற போது பஸ் வண்டியில் வந்த தூரம் புறப்படும். பார்ப்போம், இப்போ கழிக்கலாம், உங்களுக்கு நேரடியாக கழிக்கலாம் ரெண்டும். அப்போ பார்ப்போம், 0 0 போனால் 0 0 0 போனால் 0, 5 5 போனால் 0. இப்போ எங்களுக்கு இந்த 5 8 கழிக்கும் போது 15 8 போனால் 7. இப்போ இந்த 1 இருக்குது 1 நான் செல்லு 1 எடுத்துனாங்கானே, இப்போ 1 இருக்குது 1 போனால் 0. அப்போ அவர் பஸ் வண்டியில் சென்ற மொத்த தூரம் பாருங்கள், பஸ் வண்டியில் சென்ற தூரம் எவ்வளவு? 7 கிலோமீட்டர். அங்கே மீட்டர் இல்லை, நீங்கள் இதில் நீங்கள் போடலாம் அதை போடாமல் விடலாம், மீட்டர் 0 இருக்குது, 0 இருக்குது. அப்போ அவர் பஸ் வண்டியில் சென்ற தூரம் 7 கிலோமீட்டர். அதை பார்ப்போம், நாங்கள் கழித்தல் சில பிள்ளைகள் விடுறதாக நாங்கள் கூட்ட விட கழித்தல கூடிய பயிற்சியை நாங்கள் செய்து பார்க்கணும். ஆக கழித்தல் சம்மந்தமாக கூட உங்களுக்கு வரும். இதை பாருங்கள், வடிகால் ஏயின் நீளம் 44 கிலோமீட்டர் 700 மீட்டர் ஆகும். வடிகால் வியின் நீளம் 86 கிலோமீட்டர் ஆகும். வடிகால் வியின் நீளம் வடிகால் ஏயின் நீளத்திலும் பார்க்க எவ்வளவு கூடியது? அப்போ நாங்கள் எடுத்தோம், நாங்கள் கணக்கு வாசிக்க முதல் நாங்கள் எப்படி நாங்கள் கணக்கில் வசன கணக்கு வரணும்னு சொன்னால் நாங்கள் கூடி, அதாவது மிக கூடியன்னு மேலே போட்டுருணும். அப்போ கூடியன்னு தான் குறைஞ்ச கழிக்க வேண்டி வரும். அப்போ நீங்கள் கூடிய மேலே போட்டாலும் கூட்டுற போது உங்களுக்கு புல வராது. அப்போ கழிக்கிற போது நீங்கள் மாறி குறைந்த எண்ணெய் மேலே போட்டு கூடிய எண்ணெய் கீழே போடுவீங்கன்னு சொன்னால் கழிக்கிற போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு. அப்போ நாங்கள் வசனக்கள் நீங்கள் வாசிக்கின்ற போது ரஃபாக நீங்கள் செய்து பார்க்கின்ற போது நீங்கள் எப்பையும் பெரிய எண்ணெய் மேலே போட்டு அதை கூட்டலாம் கழிக்கலாம். அப்போ உங்களுக்கு புலையும் வராது, நேரமும் மீதிப்படும். இந்த பாருங்கள், வடிகால் ஏயின் நீளம் பார்ப்போம், பியின் நீளம் பாருங்கள், 86 கிலோமீட்டர்லேருந்து நாங்கள் 44 கிலோமீட்டர் இல்லை மாறி வந்திருக்கணும், இல்லை ஏயும் பியும் மாறி வந்திருக்கணும். இப்போ நாங்கள் கழிப்போம். இப்போ கழிக்கின்ற போது பாருங்கள், இதிலிருந்து கழிக்கின்ற போது 85 அங்கேருந்து நாங்கள் அதிலிருந்து எடுத்தோம் சொன்னால் அது 1 மாற்றமடையும். அங்கே அதை போகின்ற போது 1000 மாற்றமடையும். இப்போ 1000 0 கூடினால் 1000. இப்போ இதில் நாங்கள் 700 கழிக்கின்ற போது அது 1700 போனால் 300. இப்போ இதெல்லாம் கழித்தால் 5 4 போனால் 1, 8 4 போனால்
எட்டில் நாலு பல நாலு, அப்போ 41 கிலோமீட்டர், 300 மீட்டர். இங்கே பாருங்கள், அப்போ வித்தியாசம் எங்களுக்கு சொல்லுங்கள், வித்தியாசம் 41 கிலோமீட்டர், 300 மீட்டர் ஆகும். இது மாறி வேதம். இது அதை பார்ப்போம், அதை பாருங்க. ஏ என்னும் நகரத்தில் இருந்து வி என்னும் நகரத்தின் வழியாக சி என்னும் நகரம் வரையிலான பாதையின் நீளம் 12 கிலோமீட்டர், 550 மீட்டர் ஆகும். ஏயில் இருந்து வி வரையிலான நீளம் 7 கிலோமீட்டர், 750 மீட்டர் ஆகும். ஆயின் வியின் இருந்து சி வரையிலான நீளம் நிகழப்பட்டிருக்கு. அப்போ இப்படி பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு நாங்கள் ரஃபார் பாதை தான் போடுவோம். இங்கே பாருங்க, ஏயிலிருந்து வி வரை, அப்போ அவங்க கேட்கப்பட்ட பாருங்க, ஏயிலிருந்து வி ஊடாக சி வரையிலான தூரம்தான் எவ்வளவாம், 12 கிலோமீட்டர், 550 மீட்டர். நான் ரஃபார் படம் ஒரு திட்டப்படம் வந்து வரையப்பட்டிருக்கு. இப்போ எங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், ஏயிலிருந்து வி வரையிலான தூரம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு, 7 கிலோமீட்டர், 750 மீட்டர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் காண வேண்டியது இந்த வியிலிருந்து சீக்கான தூரம், வியிலிருந்து சீக்கான தூரம் காணப்படும். அதான் இந்த இதில் போட்டு காட்டப்பட்டிருக்கு, திட்டப்படம் வந்து வரைஞ்சி நாங்கள் ரஃபாக போட்டு காட்டுறோம். இந்த பாருங்கள், தீ பாப் பாருங்க, அதாவது ஏயிலிருந்து சியின் தூரம் எவ்வளவாம், ஏயிலிருந்து சி வரையிலான தூரம், ஏயிலிருந்து சி வரையிலான தூரம் 12 கிலோமீட்டர், 550 மீட்டர். ஏயிலிருந்து வி வரையிலான தூரம் அளவு 7 கிலோமீட்டர், 750 மீட்டர். இப்போ நாங்கள் வியிலிருந்து சீக்கா சூரத்தை, வியிலிருந்து அந்த சீக்கா சூரத்தை பார்க்க போகிறோம். இப்போ கழிப்போம், இங்கே பாருங்க, நாங்கள் 550லேருந்து 750 கழிக்க முடியாது. ஏன், இப்போ நாங்கள் கழிக்கிற போது கூடியதுதான் குறைஞ்சா கழிக்கணும். அப்போ நாங்கள் இங்கே ஒன்று எடுத்தோம் சொன்னால் மாற்றமடையும், பயனுண்டாக மாற்றமடையும். அப்போ எடுக்கப்பட்டது என்ன, 1 கிலோமீட்டர். அது மீட்டர் போக எத்தனையாக மாற்றமடையும், 1000ஆக மாற்றமடையும். இப்போ 1000ம் 550ம் 1550. இப்போ கழிக்கலாம், 0, 0 போனால் 0, 5, 5 போனால் 0, 15, 7 போனால் 8, 15, 7 போனால் 8, 11, 7 போனால் 4. அப்போ வீலிருந்து சீக்கான தூரம், வீலிருந்து அந்த சீக்கான தூரம், இந்த தூரம் வீலிருந்து சீக்கான தூரம் எவ்வளவு, 4 கிலோமீட்டர், 800 மீட்டர். அதை பாப் இப்போ இவங்களோட ஆசிய கைநூல், நாங்கள் இதையும் பார்க்குற போது எங்களை ஆசிய கைநூல் நாங்கள் வெளியே போகக்கூடாது, அது மிக முக்கியம். இப்போ இதெல்லாம் கூட தரம் வாய்ந்த ஆசிய கைநூலில் ஒரு திட்டப்படம் உண்டு, தேசப்படம் உண்டு. பாருங்கள், நகரங்களுக்கு இடையிலான தூரங்கள் குறிக்கப்பட்ட தேசப்படம் ஒன்றினை அவதானித்து வினாக்களுக்கு விடையெழுதுக. இந்த பாப்பம், இந்த பாருங்கள், இப்படி படம் செய்யப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, கொழும்பு 0 கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறோம். நீர்கொழும்பு, கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு எவ்வளவாம், கொழும்பிலிருந்து நீர்கொழும்புக்காக தூரம் 35 கிலோமீட்டர். அப்போ நாங்கள் தீபம் ஞாபகத்தாலும் நாங்கள் எப்பையும் நகரங்களுக்கிடையான தூரங்கள் குறிக்கின்ற போது கட்டாயம் நீங்கள் நிச்சயமாக கிலோமீட்டர்லாம் குறிக்க வேண்டும். அதாவது கொழும்பிலிருந்து ஜாப்பானத்துக்குள்ள தூரம், கொழும்பிலிருந்து மாத்தலைக்குள்ள தூரம், மாத்தலையிலிருந்து கண்டிக்குள்ள தூரம், அப்போ நாங்கள் கண்டிலிருந்து திருவண்ணாமலைக்குள்ள தூரம். அப்போ மாவட்டங்களுக்கிடையான தூரங்களை நாங்கள் குறிக்கின்ற போது, நாங்கள் நகரங்களையா தூரம் குறிக்கின்ற போது என்ன, கிலோமீட்டரில் கட்டாயம் குறிக்க வேண்டும். பெரிய தூரங்களை கிலோமீட்டரில், நாங்கள் ஒரு கட்டை பிறகு பார்த்தோம், பெரிய நீளங்களை கிலோமீட்டரில் குறித்தண்டு பார்ப்போம். அதை பாருங்கள், மகாவன அதாவது இவ்வளவு சொன்னால் 60 கிலோமீட்டர். அடுத்தது சிலாபம்,
அதாவது கொழும்பிலிருந்து 76 கிலோமீட்டர், அடுத்தது மங்களழிய கொழும்பிலிருந்து 108 கிலோமீட்டர், அடுத்தது புத்தளம் கொழும்பிலிருந்து 142 கிலோமீட்டர். எல்லாம் கொழும்பிலிருந்து தான் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது கொழும்பிலிருந்து நீ கொழும்பு வழியாக தூரம் 35 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து மகா வழியாக தூரம் 60 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து சிலாம் வழியாக தூரம் 76 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து மங்கள எளிய வழியாக தூரம் 108 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து புத்தளம் வழியாக தூரம் 142 கிலோமீட்டர். இது நீங்கள் வழியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, வழியாக பாருங்கள். சில விடயங்களை பார்ப்போம். இப்போ நாங்கள் வினாவுக்கு போவோம். அதே வரைபடம் மூலா வினா பா, இந்த வரைபடத்தை வச்சுக்கொண்டு இந்த தேசப்படத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வினாவை நாங்கள் பார்ப்போம். சற்று அவதானியங்கள். உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்னன்னு சொன்னால், கொழும்பில் இருந்து, கொழும்பில் இருந்து புத்தளம் வரையிலான தூரம் எவ்வளவு? அப்போ கொழும்பிலிருந்து இந்த கொழும்பிலிருந்து இந்த கொழும்பிலிருந்து இந்த புத்தளம் வரையிலான தூரம், கொழும்பிலிருந்து புத்தளம் வரையிலான தூரம் எவ்வளவு? எங்களுக்கு 142 கிலோமீட்டர். அது நீங்கள் நேரடியாக போடலாம். அவன் நேரடியாக காட்டப்பட்டிருக்கு, கொழும்பில்தான் காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து நேரடியாக போடலாம். சரியோ? அடுத்த வினா பாருங்கள். அடுத்த வினா சொன்னால், நீர்கொழும்பிலிருந்து சிலாவம் வரையிலான தூரம். அப்போ நாங்கள் டக்குண்டு கொழும்பிலிருந்து 76 போட முடியாது. அப்போ அதுக்கு நாங்கள் போட்டாங்க என்ன? கொழும்பிலிருந்து சிலா புத்தளம் கேட்டபடியா, கொழும்பிலிருந்து புத்தளம் கேட்டபடியா நாங்கள் 142 கிலோமீட்டர் போட்டோம். ஆனால் இங்கே என்ன வினா சொன்னால், இங்கே கொழும்பிலிருந்து கேட்கவில்லை, இங்கே கேட்கப்பட்டிருக்கு நீர்கொழும்பிலிருந்து சிலாவம் வரையிலான தூரம் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு இப்போ நாங்கள் எங்கேருந்து போகிறோம்? நீங்கள் வாகனத்தில் நீங்கள் கொழும்பிலேருந்து போகலை. நீங்கள் எங்கே எங்கேருந்து போக போகிறீங்க? நீர் கொழும்பிலேருந்து போக போகிறீங்க. அப்போ எங்களுக்கு இந்த 35 கிலோமீட்டர் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் போனது நீர் கொழும்பிலேருந்து தான் சிலாம் போய்க்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது இந்த 76 கிலோமீட்டரில் இருந்து நாங்கள் இந்த 35 கிலோமீட்டரை கழிக்கின்ற போது விட வேணும். பார்ப்போம் பாருங்க. 76 கிலோமீட்டர்லேருந்து, ஏன்னா கொழும்பிலிருந்து சிலாவம் போதான் 76 கிலோமீட்டர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க? நாங்கள் போகிறது நீர் கொழும்பிலேருந்து. அப்போ இந்த 35 கிலோமீட்டர் தேவையில்லை. அப்போ 76 கிலோமீட்டர்லேருந்து 35 கிலோமீட்டர் கழிக்கின்ற போது 41 கிலோமீட்டர். பாருங்க, 6 கிலோமீட்டர் அப்படி போடுங்க. 6-ல் 5 போனால் 1, 7-ல் 3 போனால் 4. அப்போ 41 கிலோமீட்டர். இது சம்பந்தமாக வினாக்கு நீங்கள் இதே மாதிரி நிறைய பயிற்சியை செய்யுங்க. நீங்கள் இப்படியான வினா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ இப்போ மற்ற பார்த்துக்கா அர்த்தகடியை பாருங்க. அதே படத்தில் அர்த்தகடியை பாருங்க. அர்த்த கேள்வி, சிலாபத்திலிருந்து புத்தளம் வரையிலான தூரம். சிலாபத்தில் இருந்து புத்தளம் வரையிலான தூரம். அப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு கொழும்பிலிருந்து புத்தளம் வரைதான் 142. ஆனால் இங்கே கேட்கப்பட்டது, இப்போ நீங்கள் ஒரு காரில் உங்கள் அம்மா அப்பாவோட போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து போக போகிறீங்க? கொழும்பிலேருந்து போகவில்லை. நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க? சிலாபத்திலிருந்து தான் புத்தளம் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த தூரம் தேவையில்லை. இந்த தூரம் இந்த 76 கிலோமீட்டர் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் போகிறது சிலாபத்திலிருந்து புத்தளத்துக்கான தூரம். அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த தரப்பட்டத்திலேருந்து நாங்கள் இந்த 76 கழிக்கணும். இவ்வளவு? கொழும்பிலேருந்து புத்தளம் போகிறதுக்கு 142. இந்த 142 கிலோமீட்டரில் இருந்து இது அதிலிருந்து நாங்கள் இதிலேருந்து தான் போகிறோம், சிலாபத்தில் தான் போகிறோம். அப்போ 76 நாங்கள் கழிக்கணும். எங்கள் 76 நாங்கள் இங்கேருந்து போகிறபடியால் இந்த எங்கள் 76 இந்த தூரங்கள் தேவையில்லை. அப்போ 142 கிலோமீட்டரில் இருந்து நாங்கள்
76 கிலோமீட்டர் கழிக்கின்ற போது பாருங்க, அந்த 12 ஆறு போனால் ஆறு, இங்கே 13 இருக்குது, 13 ஏழு போனால் ஆறு. அப்போ சிலாபத்தில் இருந்து புத்தளம்பயிலான தூரம், இந்த தூரம் சிலாபத்தில் இருந்து இந்த புத்தளம்பயிலான தூரம் 66 கிலோமீட்டர். அப்போ இதெல்லாம் கூட ஆசிரியனில் உள்ள பயிற்சிகள் நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு டிஜிட்டல் மாதிரியாக படிப்பாங்க, படிச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் இந்த இதே மாதிரி நிறைய பயிற்சிகள் இது சம்பந்தமான வேறு வேறு முறைகளில் நீங்கள் அவங்க அம்மா அப்பாட உதவியுடன் அல்லது உங்கள் ஆசிரியர் வாப்பாசிரியர் உதவியுடன் நீங்கள் நிறைய பயிற்சிகள் செய்கின்ற போது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு இந்த இந்த இப்படியான தேசப்படம் சம்பந்தமான வினாக்கள் வருகின்ற போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும். அடுத்த பார்ப்போம், இது கலந்த வினா ஒன்று பார்ப்போம். நாங்கள் இந்த பாருங்க, இந்த வினாக்கு நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த பாருங்க, கொழும்பு காலி மாத்தறை அம்பாந்தோட்டை. அப்போ நாங்கள் இதில் இப்படியான பயிற்சியில் பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த பாவனி இங்கே சொல்லப்பட்டு பாருங்கள், இருந்து வரைக்கும் தூரம், இருந்து வரைக்கும் தூரம். இப்போ மோலா சொல்லப்பட்ட தலைவன் சொன்னால் உங்களுக்கு கொழும்பிலிருந்து மாத்தறை வரையலான தூரம், இந்த கொழும்பிலிருந்து இந்த மாத்தறை வரையலான தூரம் எவ்வளவாம், 160 கிலோமீட்டர். கொழும்பிலிருந்து இந்த மாத்தறை வரையலான தூரம் 160 கிலோமீட்டர். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, காலியிலிருந்து மாத்திரை வேணா தூரம், காலியிலிருந்து மாத்திரை, இந்த காலியிலிருந்து மாத்திரை வேணா தூரம் எவ்வளவு, 45 கிலோமீட்டர். மூன்றாவது செலவு சொல்லப்பட்டிருக்கு, காலியிலிருந்து அம்பாந்தோட்டை வேணா சொல்லணும், அவங்க காட்டப்பட்டிருக்கு, இந்த பச்சையில் காட்டப்பட்டிருக்கு. அதாவது எங்கே காலியிலிருந்து இந்த அம்பாந்தோட்டை வேணா தூரம் எவ்வளவு, 125 கிலோமீட்டர்னு காட்டப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட்ட வினா என்னன்னு சொன்னால், கொழும்பிலிருந்து அம்பாந்தோட்டை வேணா தூரம், கொழும்பிலிருந்து அம்பாந்தோட்டை வேணா தூரம். அப்போ எங்களுக்கு இந்த தூரத்தை, இந்த தூரத்தை கண்டால் நாங்கள் இதோட எவ்வளோ 160 கூட்டி விடலாம் பார்ப்போம். இப்போ பாருங்க, அதாவது காலியிலிருந்து அம்பாந்தோட்டை வேணா தூரம் எவ்வளவு, 125. தீவி சொல்லப்பட்டு பாருங்க, இந்த காலியிலிருந்து மாத்திரை வேணா தூரம் அளவு 45 கிலோமீட்டர். அப்போ இந்த காலிலிருந்து அம்பாந்தோட்டை வேளாண் 125 கிலோமீட்டரிலிருந்து இந்த 45 கிலோமீட்டர் கழிக்கின்ற போது மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டைக்கான தூரம் வரும் எவ்வளவு, 80 வரும், 80 கிலோமீட்டர் வரும். அதாவது இந்த 125 அதாவது காலிலிருந்து அம்பாந்தோட்டைக்கா தூரம் 125 கிலோமீட்டர். இந்த 125 கிலோமீட்டரில் இருந்து இந்த காலிலிருந்து மாத்தைக்கா தூரம் 45 கிலோமீட்டர் கழிக்கின்ற போது 80 கிலோமீட்டர் வரும். அப்போ இந்த தூரம் மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டைக்கான தூரம் 80 கிலோமீட்டர். எங்களுக்கு கேட்ட கேள்வி சொன்னால், கொழும்பிலிருந்து அம்பாந்தோட்டையாக தூரம். அப்போ எங்களுக்கு தெரியும், கொழும்பிலிருந்து வாங்க, கொழும்பிலிருந்து மாத்திரைக்கான தூரம் 160 தரப்பட்டிருக்கு. அப்போ 160 கிலோமீட்டருடன் நான் என்னென்ன கூட்டணும், இந்த தூரத்தை எவ்வளவு, 80 கிலோமீட்டரை கூட்டுற போது விடை எங்களுக்கு 240 கிலோமீட்டர் வரும். இந்த போட்டோம் என்ன வினா பாருங்கள், இதை பாருங்க, இதை பாருங்க, இது கொழும்பு பூஜ்யம் பாருங்க, சிலா இதை பாருங்கள், கொழும்பிலிருந்து சிலாபம் 76 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து புத்தளம் 142 கிலோமீட்டர், கொழும்பிலிருந்து ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேருந்து போக குறையுது. இப்போ இதில் தான் இங்கே பார்க்கணும், இது 72 கிலோமீட்டர். அப்போ இங்கே கேள்வி சொன்னால், அதாவது சிலாபத்திலிருந்து அன்றாபம் பெறாத தூரம் இங்கே பாருங்க, எப்படி பார்ப்போம் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கேள்வி, சிலாபத்தில் இருந்து அன்றாபுரம், அதாவது சிலாபத்திலிருந்து இந்த அன்றாம்பெயிலான தூரம் என்று பார்ப்போம். இப்போ எங்களுக்கு நாங்கள்
எங்கள் புத்த கொழும்புலேருந்து புத்தமே தூரம் கண் இருக்குதானே எவ்வளவு 142 கிலோமீட்டர். இந்த 142 கிலோமீட்டரில் ஹானி 142 கிலோமீட்டரில் இருந்து இந்த 76 இதை கழிக்கின்ற போது, இந்த 76 கழிக்கின்ற போது சிலாவத்துக்கும் புத்தத்துக்கும் தூரம் வரும். அப்போ கழித்தால் 66 கிலோமீட்டர். அப்போ இந்த 66 கிலோமீட்டருடன் 72 கிலோமீட்டரை, அப்போ இது இவ்வளவும் 66, இது 72, 66 72 கூட்டுன்ற போது சிலாவத்திலிருந்து அன்றாவம்பிழா தூரம் 132 கிலோமீட்டர் வரும். நாங்கள் அளத்தல் சம்பந்தமான விடயங்கள் பார்க்கின்ற போது இந்த இதை நாங்கள் இதுவும் அளத்தலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணம், அளத்தல் உபகரணம். அதே மாதிரி இதுவும் ஒரு அளத்தல் மீட்டரில் பயன்படுத்தி அளக்கின்ற, இது தையல் துணி தைப்பவர்கள் அல்லது நீங்கள் என்ன உங்களோட மேசைகள் உயரங்களை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதுவும் ஒரு அளத்தல், ஒரு அளத்தல் நாளாக பயன்படுத்தலாம். நீங்கள் நகரங்களுக்கிடையான தூரங்களை அளப்பதற்கு இந்த அளத்தல் சில்லும் இதான் சாரி அளத்தல் சில்லுன்னு சொல்லப்படும் அளத்தல் சில், இது அளத்தல் அளத்தல் சில் இதை பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் இன்று கற்ற விடயங்கள், அதாவது அதாவது பெரிய தூரங்களை எவ்வாறு நாங்கள் காண்பது, அதை விட அலகு மாற்றம் சம்பந்தமான விடயங்கள், மீட்டர் கிலோமீட்டர் மீட்டர் அளவுகளை நாங்கள் எவ்வாறு கூட்டுவது எவ்வாறு கழிப்பது என்று பார்த்தோம். இதை நீங்கள் இது சம்பந்தமான பயிற்சிகள் உங்களை பாடப்புத்தகங்கள் தேடம் 5 பாடப்புத்தகங்களில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. இந்த நிறைய பயிற்சிகள் நீங்கள் செய்வதன் மூலம் மேலும் உங்களுக்கு கூட விடயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதுவரையும் எனக்கு என்னுடைய இந்த கற்பித்தல் சம்பந்தமானதுக்கு பல வழிகளில் உதவியும் ஒத்தாசையும் வழங்கிய மேலதிகாரிகள் மற்றும் இந்த நெட்ரா டிவியின் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன்.